हाय फ्रेंड्स जेएसआर टीएनपीएससी अकाडमी नरे पी पेस इनकी नाम पाकपो अब पाती सिक्स्थ साइंस न्यू बुक वॉल्यूम वन नम्मे सुत्री परुपुरुकल अंत टॉपिक पार्ट वन दा वंदे नम्म पाकपो पार्ट वन वीडियो दा वंदे नम्म पाकपो पाकला इत वो लाइन बै लाइन क्वेश्चन लेसन एल कोशनुमे ना कवर पड़े कोशन वो मिस् पड़े बुक पढ़ मुड़े अब कोशन वो इीड वो ना वो रिटर्न पड़ नोट्सो पीडीएफ वो ना कुक डनलोड पड़ी को डनलोड पड़ी नहीं नोटकूट एलि वे पड़चिकल ओके फ्रेंड्स नम फर्स्ट कोशन वो पाकल एडते अड़तेकोल डेश எனப்படும் அப்படினு சொல்றாங்க அதாவது வந்து ஒரு பருப்பொருள் தான் வந்து எடை இருக்குது எடை அடைச்சிக்கிறது அதோட ஆன்சர் வந்து பருப்பொருள் எல்லா பருப்பொருட்களும் டேஷால் ஆனது எல்லா பருப்பொருட்களும் வந்து எப்படி ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா அணுக்களால் ஆனது தான் மூணாவது क्वेश्चन பாருங்க பருப்பொருளின் மிக சிறிய துகள் எது அப்படினு பாத்தீங்கன்னா அணுக்கள் தான் வந்து பருப்பொருளோட மிக சிறிய துகள் फोर्थ क्वेश्चन अणुकिन अम्पै कयन अब पाती रेकानिंग एलक्ट्रॉन माइक्रोस्कोप तमिल एप्डीना एलक्ट्रॉन नुट उपरी अब रेडवुड़ नुट एलक्ट्रॉन कर्वी टनलिंग एलक्ट्रॉन माइक्रोस्कोप इत वो ऊड़पुड़ एलक्ट्रॉन नुट कर्व अब इत रेडुकिन अंडियन एलक्ट्रॉन नुट उपरी ऊड़पुड़ नुट एलक्ट्रॉन कर्वीना वो इतक पैनपड़े परपुर एतने नीले का अब पाती परपुर वो मूं नील वो का तिम नई नीर्म नई वायु नई अब परपुर वो मूं नील का सेवन कोशन पांग परपुर नीले भूमपुर नई अल प्लास्मा नई वो भूम परपुर नई परपुर नीले भूम परपुर नई अल प्लास्मा नीले वोरा एटावद कोशन पांग सूर्य नक्षत्र मंडलम सर्द कलप डेश प्लास्मा नीले इत वो ये सूर्य मंडल नक्षत्र मंडल दा इत वो भूम नीले अब सेवन कोशन पातम अभी प्लास्मा இந்த நிலையில தான் சூரியனும் நட்சத்திர மண்டலமும் இருக்கு அப்படினு சொல்றாங்க மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருட்களின் நிலை அதாவது போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அதாவது போஸ் ஐன்ஸ்டீன் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க என்னதுனா மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருளின் நிலை வந்து என்னன்னு சொல்றாங்க போஸ் ஐன்ஸ்டீன் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் எந்த ஆண்டு உறுதி செய்யப்பட்டது அப்படினா 1995 1995ல தான் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கத்தை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க இத வந்து எப்ப வந்து டிட்டர்மைன் பண்ணாங்கனா 1925ல வந்து டிட்டர்மைன் பண்றாங்க 1925ல ஆனா கன்ஃபார்ம் பண்ணது எப்ப 1995 இந்த போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கத்தை பதினொன்னாவது क्वेश्चन கடும் குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுவது எது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் தான் கடும் குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுது பருப்பொருள் பற்றிய ஒத்த கருத்துக்களை வெளியிட்டவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து கனடா அப்படிங்கற இந்தியாவின் தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் என்ற கிரேக்க தத்துவ மேதை இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பருப்பொருள் பற்றிய ஒத்த கருத்துக்களை வெளியிட்டவங்க அதுல இந்தியர் வந்து கனடா கிரேக்கர் வந்து யார் அப்படினா டெமோக்ரட்டிஸ் கேக்லாம் பருப்பொருளின் பருப்பொருள் பற்றிய ஒத்த கருத்துக்களை வெளியிட்ட இந்தியர் யார் அப்படினு கேக்லாம் கனடா அதே வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டெமோக்ரட்டிஸ்
அடுத்து 13வது क्वेश्चन நூலை மேலும் நூல் நூல் இருக்கலையா த்ரெட் அதை மேலும் மிக சிறிதாக வெட்ட முடியாத அளவிற்கு ஒன்று உள்ளது எனில் அதுவே மூலக்கூறு அல்லது அணுக்களாக அமையும் யார் இத குறிப்பிட்டாங்க அப்படினு பார்த்தா கானடா மற்றும் டெமோக்ரட்டிஸ் இவங்க ரெண்டு பேர் தான் குறிப்பிட்டாங்க ஒரு த்ரெட் அந்த த்ரெட் வெட்ட முடியாத அளவுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அதுதான் வந்து மூலக்கூறு அல்லது அணுவாக அமையும்னு சொன்னவங்க இந்த நம்ம இந்திய தத்துவ மேதையான கானடாவும் கிரேக்க தத்துவ மேதையான டெமோக்ரட்டிஸும் வந்து குறிப்பிடுறாங்க 14வது क्वेश्चन ஒரு துளி நீரில் ஏறக்குறைய டேஷ் நீர் துகள்கள் அடங்கியுள்ளது அதாவது 10^21 அப்ப 10^21 னா பாருங்க பில்லியன் ட்ரில்லியன் வந்து தாண்டும் அதாவது ஒரு துளி நீர்ல அவ்வளவு துகள்கள் நீர் துகள் வந்து இருக்கா இது பாத்துக்கங்க 10^21 இது வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த 14th क्वेश्चन இது வந்து ரொம்ப முக்கியம் அது 15th क्वेश्चन பார்க்கலாம் உனது பேனாவில் நீ வைக்கும் ஒரு புள்ளியில் டேஷுக்கு அதிகமான மூலக்கூறுகள் உள்ளது அதாவது ஒரு பென் எடுத்துட்டு நம்ம அதுல ஒரு டாட் வைக்கறோம்னா அதுல 2 லட்சத்துக்கு அதிகமான மூலக்கூறுகள் வந்து இருக்கு அந்த டாட்ல அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து 16வது क्वेश्चन பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே உள்ளது டேஷ் விசை அதாவது பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே என்ன இருக்கும் ஈர்ப்பு விசை வந்து இருக்கும் 17வது क्वेश्चन இயற்பியல் நிலை அடிப்படையில் பருப்பொருட்களின் வகைகள் அதேதான் திண்ம நிலை திரவ நிலை வாயு நிலை அது 18வது क्वेश्चन பாருங்க கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகள்களின் தன்மை எவ்வாறு அழைக்கப்படும் அப்படினா வந்து விரவுதல் அதாவது கிடைக்கிற இடத்தை வந்து நிரப்பிறதுக்காக ஒரு துகள் பரவுது அப்படினா அதோட தன்மை தான் வந்து விரவுதல் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க 19வது क्वेश्चन வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுவதற்கு என்ன பெயர் அப்படினு பாத்தீங்கனா வாயுக்கள் நீர்மமாதல் இது வந்து ஒரு வாயு நீர்மமா மாறுது அப்படினா அதுக்கு பேர் வந்து வாயுக்கள் நீர்மமாதல் 20வது क्वेश्चन பருப்பொருளின் எந்த நிலை அழுத்தத்திற்கு உட்படாது அப்படினு பாத்தீங்கனா திண்ம நிலை ஏனே இப்ப ஒரு கல் இருக்கு அப்படினா அதான் வந்து திண்ம நிலை அது வந்து எப்படி இருக்கும் அதுல துகள்கள் எல்லாம் நெருக்கமா இருக்கும் அப்ப அந்த கல்லை நம்மால அழுத்த முடியாது அதுதான் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க 21வது क्वेश्चन பாருங்க திரவத்தின் தன்மைகள் பற்றி சரியானது எது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனா திரவத்தில் அணுக்களுக்கிடையே இடைவெளி இருப்பதால் மூலக்கூறுகள் உள்ளே செல்ல அனுமதிக்கின்றன இப்போ நம்ம ஒரு தண்ணிக்குள்ள கல்லை தூக்கி போட்டோம்னா டப்புன அந்த கல் வந்து உள்ள போவும் இதுக்கு காரணம் என்ன அப்படினு பார்த்தனா அந்த திரவத்துல இருக்கிற தண்ணிகளுக்கு தண்ணி இருக்கு இல்லையா அதுல நிறைய வந்து கேப் வந்திருக்கும் அதுதான் வந்து அந்த கல்லை உள்ள போக வைக்குது இதே ஒரு கல் மேல கல் தூக்கி போட்டா கல் உள்ள போகாது இல்லையா ஏன்னா அதுல மூலக்கூறு நெருக்கமா இருக்கு இதுல மூலக்கூறு இடைவெளி விட்டு இருக்கு அதுதான் வந்து இதுக்கு ரீசன் இது வந்து சரி திரவங்கள் புவியீர்ப்பு விசையினால் அதிகம் ஈர்க்கப்படுகின்றன ஆமா திரவங்கள் வந்து புவியீர்ப்பு விசை இருக்கு வச்சு தான் வந்து மொத்தமா இருக்கு அதாவது இப்போ 3rd பாயிண்ட் பாருங்க திரவத்தை சுற்றி புவியீர்ப்பு விசை செயல்படுவதால் அதன் மூலக்கூறுகள் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் இந்த திரவத்தை சுத்தி என்ன செயல்படுதா புவியீர்ப்பு விசை வந்து ஒவ்வொரு பருப்பொருளை சுத்தியும் புவியீர்ப்பு விசை இருக்கும் அதுதான் இங்க சொல்லிருக்காங்க திரவத்திலையும் புவியீர்ப்பு விசை இருக்குன்னு இல்ல மூணு பாயிண்ட்டுமே வந்து சரியான பாயிண்ட் தான் 22வது क्वेश्चन பாருங்க வாயுவின் தன்மைகள் பற்றி சரியானது வாயு அணுக்கள் நீண்ட தூரத்திற்கு பரவுகிறது நீங்கள் எவ்வித தடையும் இன்றி அதனுள் செல்லலாம் அதாவது வாயு மூலக்கூறு வந்து இல்லாத இடமே கிடையாது அது மட்டும் இல்லாம அது எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் பரவும் அதுக்கு அது நம்ம போறதுக்கு வரதுக்கு எந்த தடையும் வந்து அது ஏற்படுத்தாது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அதோட செகண்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம் புவியீர்ப்பு விளைவால் பாதிக்கப்படுவதில்லை அதாவது இந்த வாயு மூலக்கூறுகள் வந்து புவியீர்ப்பு விசை வந்து அதை பாதிக்கிறது கிடையாது அப்படி சொல்றாங்க 3rd பாயிண்ட் வந்து வாயுக்கள் ஒரு இடத்தில் நிற்காமல் பரவி கொண்டே இருக்கும் இது மூணு பாயிண்ட்டுமே வந்து சரி இதோட பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம பார்ட் 2ல வந்து இதோட பேலன்ஸ் क्वेश्चन வந்து பார்க்கலாம் थैंक यू फ्रेंड्स